அனோரவின் முதல் துருப்பு சீட்டு. சேறு பூசும் பணிகள் ஆரம்பம். அனோரா சஜித் இடையே நல்லிணக்கம். அனோரவின் முதல் துருப்பு சீட்டு. அண்மையில் நாட்டின் பாரிய டிஜிட்டல் மாற்றத்தை மேற்கொள்ளும் நடவடிக்கை குறித்து அனோரா பேசியிருந்தார். அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்குவோம், தேசிய மக்கள் சக்தி அரசின் மிக முக்கிய பணியாக அதை செய்வோம். அந்த துறையில் அனுபவம் வாய்ந்த ஒருவர் இலங்கையில் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவர் இன்று இலங்கையில் இல்லை, அவர் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் இந்த வலயத்துக்குட்பட்ட 7-8 நாடுகளுக்குட்பட்ட நிறுவனத்தில் டிஜிட்டல் மயமாக்கல் பணியாற்றுகிறார். அவர் அந்த துறையில் நிபுணர். அவருடன் கலந்துரையாடியுள்ளோம். அவர் அதையெல்லாம் கைவிட்டார். அவர் கைவிட்ட மாத சம்பள தொகையை அவர் முன்னாலேயே நான் சொல்வேன் என்பதை நினைவில் கொள்க. அதையெல்லாம் கைவிட்டு இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு தானாக முன்வந்து தலையிட அவர்கள் தயாராக உள்ளனர். இன்னும் ஓரிரு வாரங்களில் வேலையை ஆரம்பிக்க தயாராகிவிடுவார். புதிய டிஜிட்டல் மயமாக்கலுக்கான அமைச்சகத்தை உருவாக்கி வருகிறோம். இந்த டிஜிட்டல் புரட்சியை செய்ய அனோரா அழைத்து வரப்போகும் சூப்பர் தொழிலாளி யார் என்று அனைவரும் தேடத் தொடங்கினர். அவர்தான் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய ஜூட். யார் இந்த ஹான்ஸ்? இலங்கையில் பிரபலமான கையடக்க தொலைபேசி இயக்குநரான டயலாக் ஏசியாதா ஸ்தாபக முகாமைத்துவத்தில் அங்கம் வகித்த ஹான்ஸ் 1997 அந்நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியானார். அது மாத்திரமன்றி 2016 ஹான்ஸ் விஜயசூரிய ஆசிட்டா குழுமத்தின் தெற்காசியாவின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டார். இதனால் ஆசியாவின் முன்னணி குவாட்லே மற்றும் டிஜிட்டல் சேவை வழங்குநராக டயலோக்கால் மாற முடிந்தது. GSM ஏசியா பசிபிக் அமைப்பின் முன்னாள் தலைவரான டாக்டர் ஹன்ஸ் விஜயசூரியா தனது பதவி காலத்தில், அதாவது 2016 GSM நடத்திய ஆசிய மொபைல் விருதுகளில் மிக உயர்ந்த விருதை பெற்றார். இலங்கையின் பிரபல வர்த்தக சஞ்சிகையான ALMD சஞ்சிகையால் 2008 நடத்தப்பட்ட ஆண்டின் சிறந்த இலங்கையராக கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய தெரிவு செய்யப்பட்டார். அனோரா ஹான்ஸை ஒன்றிணைத்து பாரிய டிஜிட்டல் மாற்றத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். அதற்கான அனைத்து திட்டங்களும் தற்போது நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேறு பூசும் பணிகள் ஆரம்பம். பொது தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ளன. தேர்தல் பிரசாரங்கள் காரணமாக கடந்த சில நாட்களாகவே தேர்தல் மேடைகள் சூடுபிடித்துள்ளன. பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுகளால் நிரம்பியுள்ளன. ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மைய நாட்களில் திசை காட்டியின் பல பொதுக்கூட்டங்களில் அனுரா அந்த கதையை கூறியிருந்தார். நாட்டின் மீது அக்கறையுள்ள, நாட்டை நேசிக்கும் மக்களால் பாராளுமன்றம் நிரப்பப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பொன்றின் போது பேசிய திசை காட்டியின் நிறைவேற்று சபை உறுப்பினர் லால்காந்த பாராளுமன்றத்தில் தமது கட்சிக்கு 3/2 பெரும்பான்மை பலம் தேவையில்லை என தெரிவித்தார். இந்த அரசாங்கம் ஜனாதிபதியின் அதிகாரத்தில் இயங்குகிறது. நாங்கள் பாராளுமன்ற அதிகாரத்தை பெற விரும்புகிறோம். அந்த பாராளுமன்ற அதிகாரம் கிடைக்கும் வரை எதுவும் செய்ய முடியாது. அவசர சட்டம் கொண்டு வரப்படும் வரை எதுவும் செய்ய முடியாது. எனவே பொறுமையாக இருங்கள் என்று கூட்டத்தில் உரையாற்றிய லால்காந்த கூறினார். அனோரா சஜித் இடையே நல்லிணக்கம். அனோரா தரப்பு அவ்வாறாக ஆட்டத்தில் இறங்கும் போது எதிர்த்தரப்பில் இருந்து எந்த எதிர்வினையும் கிடைக்காத அளவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த சஜித் மனதளவில் வீழ்ந்துள்ளார். ஆனால் அனோராவுக்கும் சஜித்துக்கும் இடையில் நல்லிணக்கம் ஏற்பட்டுள்ளதாக சிலர் கூறுகின்றனர். கடந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த சஜித் ஏன் அப்படி வீழ்ந்திருக்கிறார்? ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் திலீப் கமன் பில போன்ற சிலரே முதலில் அரசாங்கத்துடன் கேம் கேட்டனர். இந்நாட்களில் ரணில் முழு வீச்சில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேடி பார்க்கும் போதுதான் விஷயம் கசிந்துள்ளது. புதிய ஜனநாயக கட்சியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் சாகல ரத்நாயக முன்னிலையில் இருப்பதாக அண்மைய கணக்கெடுப்புகளில் ரணில் கேள்விப்பட்டுள்ளார். அது மட்டுமின்றி திசை காட்டி அரசின் கையாலாகாத செயலால் மக்களின் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் வீழ்ந்து வருவதாக அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பொருளாதார வங்குரோத்து நிலை தொடர்பில் மக்களிடையே எழுந்துள்ள பாதுகாப்பின்மையினால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு பதிலாக 2 வருட கால பகுதியில் பொருளாதார வங்குரோத்து நிலையில் இருந்து நாட்டை மீட்டெடுத்த ரணில் அணியில் சாகல தனியாக தெரியப்பட்டார். அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப
கொழும்பு மக்கள் மத்தியில் பெரும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளதாக சர்வே அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அந்த சர்வே ரிப்போர்ட்டுகளில் இருந்து எவ்வாறான கதைகள் சொல்லப்பட்டாலும் தேர்தல் பிரச்சாரத்தை ஒதுக்கிவிட்டு சாகலவை வெற்றி பெறச் செய்யும் பிரச்சாரங்களில் மட்டும் தோன்றிய 8வது ஜனாதிபதி ரணில் குறித்து பலருக்கும் குழப்பம் ஏற்பட்டது. பொதுவெளியில் அரசியல் பணிகளில் ஈடுபட மாட்டேன் என்று கூறினாலும் சாகலவுக்கு ஆதரவாக மட்டுமே அவர் நிற்பதற்கு கட்சியில் உள்ள சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மிகவும் இக்கட்டான நேரத்தில் ரணிலின் கரங்களை பலப்படுத்த வந்த ஹரின் தற்போது பதுளையில் தனித்து தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளார். எனினும் ஹரினின் பிரச்சாரம் எதுக்கும் ரணில் செல்லவில்லை. ஆனால் லன்சாவின் கூட்டத்திற்கு ரணில் சென்றார். இப்போது நோக்காடு கதைகள் கூட படிக்க ஆரம்பித்து விட்டன. எனினும் அனுர தரப்பின் ஆட்டத்தை கேள்வியுற்றதும் ரணில் திடீரென ஃபார்முக்கு வந்தார். ஓய்வு பெற்றுவிட்டதாக நினைத்த ரணிலும் ஆட்டத்தில் இறங்கியுள்ளார். ஜனாதிபதி அனுரவுடன் மட்டுமல்ல, பிரதமர் ஹரிணியுடனும். சில அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவது போல் அனுர மற்றும் ஹரிணியுடன் கேம் கேட்கவே ரணில் விரும்புகிறார். அரசியலமைப்பு பற்றி எதுவும் தெரியாது. ஹரிணி உடனே பதவி விலக வேண்டும் என்று ரணில் கூறுகிறார். அரசியலமைப்பை அப்பட்டமாக மீறிய ரணிலிடம் இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டுமா? பாவம். இனி புத்தகங்கள் எவற்றையாவது வாசித்துக் கொண்டு ஒரு புறமாக ஒதுங்கி நிற்கவும் என்கிறார். தனக்கு அரசியலமைப்பு பற்றி தெரியாது எனவும் தன்னால் அரசியலமைப்பு பற்றி கற்பிக்க முடியும் எனவும் ரணிலின் கருத்துக்கு ஹரிணி பதிலளித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை பன்னளவில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனுர யாப்பாவின் கட்டுகம் போல வீட்டுக்கு மதியம் தேநீர் அருந்த சென்றனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாந்த பண்டார, அசங்க நவரத்ன, மஞ்சுளா திசாநாயக்க மற்றும் அனுர யாப்பா உள்ளிட்ட குளியாபிட்டிய உள்ளூராட்சி சபையின் குழுவும் அங்கிருந்தது. அப்போது அவர்கள் அனைவரும் ரணிலை சுற்றி வளைத்துக் கொண்டு பேசினர். பிரதமருக்கு டியூஷன் எடுக்க நீங்கள் போக போவதாக ஏன் கூறினீர்கள் என்று ஷமல் செலரத் கேட்டார். டாக்டர் பட்டம் பெற்றதாக சொன்னாலும் அவர் இன்னும் நம் அரசியலமைப்பை படிக்கவில்லை. நிறைவேற்று அதிகார சபை அரசியலமைப்பு படி எவ்வாறு இயங்குகிறது என்று தெரியாது. அதை கற்பிக்க எனக்கு நேரமில்லை. தினேஷை அனுப்பலாமா என்று நினைக்கிறேன். குறைந்தபட்சம் அவருக்கு பாராளுமன்ற நடைமுறைகள் பற்றியாவது கற்றுக் கொடுக்கட்டும். நீங்கள் அரச ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்த சரியான திட்டத்துக்கமைய முடிவெடுத்தீர்கள். நான் போய் சொன்னேன் என்றுதான் மக்களிடம் அனுருகுமார கூற முயல்கிறார். நான் போய் சொன்னால் துமிந்த ஹுலங்கமுவிடம் கேளுங்கள். அவர் அனுருகுமாரின் பொருளாதார ஆலோசகர். அவர் அப்போது எங்கள் வர்த்தக சங்கத்தின் தலைவராக இருந்தார். சம்பள அதிகரிப்பு குறித்து ஆராய நான் நியமித்த உதய செனவிரத்ன தலைமையிலான ஐவர் குழுவில் அவரும் அதில் இருந்தார். அதிகாரிகளிடம் கேட்கவில்லை என்றுதான் பிரதமர் கூறினார். எதற்காக அதிகாரிகளிடம் கேட்க வேண்டும்? என்னுடைய நிதி செயலாளர் தான் இன்னும் நிதி செயலாளராக இருக்கிறார். அவரிடமே கேட்டிருக்கலாமே. கேட்டிருந்தார் கூறுவார். கமிட்டி ஊதிய ஏற்றத்தாழ்வை ஆய்வு செய்து ஊதியம் எப்படி உயரும் என்பதை கணக்கிடுகிறது. நிதி அமைச்சகம் அமைச்சரவை பத்திரம் போடுகிறது. பட்ஜெட்டில் ஒப்புதல் பெற்று ஜனவரி 2025 முதல் வழங்க அமைச்சரவை முடிவு செய்தது. அது தெரியாமல் படிக்கப்படுகிறது. நீங்கள் அதை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். நாம் வேலை செய்யும் முறையை படித்திருந்தால் முடிந்துவிடும் என்று ரணில் சொல்லிவிட்டு வழக்கம் போல் இடது பக்கம் தலையை திருப்பினார். இந்த கதைக்கிடையில் அனுர யாப்பாலவும் ரணிலுக்காக விசேட தேநீர் மேசையொன்றை ஏற்பாடு செய்துள்ளார். அந்த தேநீர் மேசையில் வைக்கப்பட்டிருந்த புதுவித சாப்பாடு ஒன்று பற்றி அனுரவிடம் ரணில் விசாரித்துள்ளார். கடலை மாவினால் செய்யப்பட்ட அந்த விசேட உணவை எவ்வாறு தயாரிப்பது என்பதை திருமதி அனுர யாப்பா விளக்கினார். இரவு 9 மணி வரை தேநீர் மேசை விவாதம் முடிவடையவில்லை. அதன் பின்னர் மறுநாள் சந்திப்புக்காக ரணில் புறப்பட்டு சென்றார்.